சமீபத்துல ஜேஇ தேர்வுல தமிழகத்தை சேர்ந்த பழங்குடின மாணவிகள் ரெண்டு பேர் தேர்ச்சி பெற்ற செய்தி இந்தியா முழுவதும் பேசப்பட்டுச்சு. நம்மள சில பேர் இதை பார்த்துட்டு பழங்குடின மாணவர்கள் முன்னேறிட்டு வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு 30,000 பழங்குடின மாணவர்களின் கல்வி உரிமை பரிபூர்ண நிலைமையில இருக்கு. தமிழக அரசின் பழங்குடியின நலத்துறையானது கடந்த 2000 ஆதித்ராவிட நலத்துறையிலிருந்து பிரிக்கப்பட்டுச்சு. இது கடந்த 2016 ஆண்டு முதல் தனி பொறுப்புடன் கூடிய முழு அதிகாரத்தோடு செயல்பட்டு வருது. பழங்குடியின நலத்துறையை பொறுத்த வரைக்கும் 212 உண்டு உறைவிட தொடக்கப்பள்ளி, 49 உண்டு உறைவிட நடுநிலைப்பள்ளி, 31 உண்டு உறைவிட உயர்நிலைப்பள்ளி, 28 உண்டு உறைவிட மேல்நிலைப்பள்ளி, 8 ஏகலைவா மாதிரி மேல்நிலைப்பள்ளின்னு மொத்தம் 238 பள்ளிகள் இயங்கி வருது. இதுல கிட்டத்தட்ட 29,774 மாணவ மாணவிகள் படிச்சுட்டு வராங்க. அதான் இத்தனை பேர் படிக்கிறாங்களே, என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? பிரச்சனையே இங்க ஆசிரியர்கள் தான். ஆமா, ஆசிரியர் பற்றாக்குறை தான் 30,000 மாணவ மாணவிகளின் கல்வி உரிமைக்கு பேராபத்தா இருக்கு. பழங்குடி நலத்துறையில 210 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள், 179 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள், 49 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள்னு கிட்டத்தட்ட 438 பணியிடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் தற்காலிக தொகுப்பூதிய ஆசிரியர்களை வச்சு சமாளிச்சுட்டு வராங்க. 2024-25 கல்வியாண்டு தொடங்கி கிட்டத்தட்ட 2 முடிஞ்ச நிலையில மேல சொன்ன ஆசிரியர் காலி பணியிடங்கள் கோடை விடுமுறையில நிரப்பாதன் விளைவாக இன்னைக்கு பல பள்ளியில ஆசிரியரே இல்லாத நிலைமையும், சில பள்ளியில ஒரு ஆசிரியர் மட்டுமே இருக்கக்கூடிய நிலைமையும் இருக்கு. இதனால கிட்டத்தட்ட 30,000 பழங்குடியின மாணவர்களின் கல்வி உரிமை கேள்விக்குறியாகவே இருக்கு. கடந்த 7 தொகுப்புதிய ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய 300 ஆசிரியர்களை 2024 எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம வேலையை விட்டு நிறுத்தி இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பழங்குடியினர் நலத்துறைக்கு இயக்குனராக இந்த துறைக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாத ஒன்றிய அரசு தொழிலாளர் நலத்துறையிலிருந்து சி அண்ணாதுரை அவர்களை நியமித்திருப்பதே இத்தகைய நிர்வாக பின்னடைவுக்கு காரணம்னு சொல்லப்படுது. அவருக்கு மாறாக ஒரு மூத்த IAS அதிகாரியை இயக்குனராக நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு.